நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது என்றைக்கையாவது பணம் தப்பாக வந்திருக்கா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஏடிஎம்மு இந்த பணத்தை எடுக்குது இல்லையா அது மேலேருந்து கீழ்பக்கமாக தான் எடுக்கும் அதாவது பணத்தை வந்து இந்த மாதிரி அடிக்கி வச்சுருப்பாங்க அது வேக்கமாக பயன்படுத்தி போதே இந்த ஒரு நோட்டை மட்டும் அப்படி உறிஞ்சு எடுக்கும்போது கீழே இருக்க அது மேலே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நோட்டு எல்லாமே கீழே விழுந்துரும் அப்படியும் விழாமல் ஏதோ ஒன்று ரெண்டு ஒட்டி வந்துருச்சு அப்படின்னா அதில் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சென்சார் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எத்தனை நோட் இருக்குது இல்லை எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ணுறது கிடையாது இது ரொம்ப சிம்பிளாக பேப்பரோட திக்னஸை மெஷர் பண்ணும் இந்த பேப்பரோட திக்னஸ் ஒரு நோட்டுக்கான திக்னஸ் இருந்தது அப்படின்னா அதை அந்த ட்ரேக்காக அனுப்பிடும் பேப்பரை அதே ரெண்டு நோட்டுக்கான திக்னஸ் இருந்தது அப்படின்னா அந்த நோட்டை ஒரு வேஸ்ட்டு ட்ரேயில் போடுறோம் நம்ம எவ்வளவு பணம் எடுத்தாலும் அது ஒவ்வொரு நோட்டாக நமக்கு தனித்தனியாக சென்ஸ் பண்ணி தான் வரும் அப்படின்றதுனால இதில் பிரச்சனைகள் ஏற்படுறது ரொம்ப கம்மி